வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட் மேம். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில சிம்பு நடிச்சு வெளியே வந்திருக்கிற போடா போடி படத்தோடைய விமர்சனத்தை பத்தி பார்க்க போறோம். போடா போடி இந்த படத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னால 1980களில் தமிழ் சினிமாவையே ஒரு கலக்கு கலக்குன டி ராஜேந்தர் அவர்களை பத்தி பார்க்கணும். 1980ல் ஒருதலை ராகம் படம் மூலமா இயக்குனராகவும் இசையமைப்பாளரும் அறிமுகமான டி ராஜேந்தர் 1980களில் அவர் கொடுத்த தொடர் வெற்றிகள் காரணமாக அவருடைய படங்கள் திரையிடும்போது தியேட்டர்லலாம் முதல்ல பெண்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க, மிச்சம் டிக்கெட் இருந்தால் மட்டும் ஆண்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், பெண்களுக்கு தான் முதல்ல டிக்கெட் கொடுப்பாங்க, மிச்சம் மீதி டிக்கெட் இருந்தால் தான் ஆண்களுக்கு கொடுப்பாங்க. அப்படின்னா அவருடைய படங்களுக்கு பெண்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இவருடைய படங்களில் குறைஞ்சது 7-8 பாட்டு இருக்கும், 7-8 பாட்டையும் ஹிட் பண்ணியிருப்பார். அன்பு, பாசம், சென்டிமெண்ட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு இதெல்லாம் சரியான விதத்தில் கலந்து கொடுத்துருப்பார். இவருடைய படங்களில் பெண்களை இழிவாகவே காட்ட மாட்டார், உயர்வாக தான் காட்டுவார். அதனால தான் இவரால் ஃபேமிலி ஆடியன்ஸையும் லேடிஸ் ஆடியன்ஸையும் தக்க வச்சுக்க முடிஞ்சுது. இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸையும் லேடிஸ் ஆடியன்ஸையும் தக்க வச்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி 100 மடங்கு கஷ்டப்பட்டு சிம்பு இவங்களெல்லாம் தியேட்டர் பக்கமே வரவிடாமல் துரத்தி விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சிம்பு எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் டிஆருடைய வாரிசு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஹீரோவை அறிமுகமாயிட்டார். அவர்கிட்ட சில திறமைகள் இருந்ததுனால ஜனங்களும் அவரை ஹீரோவை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இவர் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நடித்த எல்லா படங்கள்லேயுமே பெண்களை இழிவாக தான் பேசுவார். பெண்கள்னாலே கெட்டவங்க, ஏமாத்திடுவாங்க, ஃப்ராடு பண்ணிடுவாங்க அப்படி சொல்லி இவருடைய சொந்த அனுபவங்கள்லாம் அதில் புகுத்திடுவார். பெண்களை இழிவாக பேசுகிறதுனாலேயே ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் இவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஆரம்பத்தில் வெறும் மிட்லைட் மசாலா ஹீரோவாக இருந்த விஜய்க்கு பூவே உனக்காகன்னு ஒரு படம் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுதோ, அதே மாதிரி விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற படம் இவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. மறுபடியும் ஜென்ரல் ஆடியன்ஸ் இவரை ரசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை தொடர்ந்து வந்த படங்களில் மறுபடியும் வாடி போடின்னு பேசுகிறதையும் இவர் நிறுத்தலை. வாடி வாடி, ஸ்வீட்டு பொண்டாட்டி, எவண்டி ஒன்றை பெத்தான் இந்த மாதிரியான பாடங்களையும் அவர் நிறுத்தலை. அதனால் மறுபடியும் இவர் ஜென்ரல் ஆடியன்ஸை இழக்க வேண்டியதாகி போச்சு. இந்த நிலைமையில் இன்றைக்கி வெளியே வந்திருக்கிற போடா போடி படத்துக்கு இவருக்கு மிஞ்சிருக்கிற ஆடியன்ஸ் யாருன்னு போய் பார்த்தா, தலையில் கார குழம்பு ஊற்றுன மாதிரி அங்கங்கே டை அடித்த கொஞ்சம் பசங்களும், காலில் மாட்டுற கொலுசை காதில் மாட்டிகிட்டு வந்த கொஞ்சம் பசங்களும், குக்கர் கேஸ் கட்ட கழுத்தில் மாட்டிட்டு கொஞ்சம் பசங்களும் வந்திருந்தாங்க. ரொம்ப கம்மியான லேடிஸ் தான் தியேட்டருக்கு வந்திருந்தாங்க. சிம்புவோடைய படம்னா டைரக்டர் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் பேரை போடுவாங்க, மற்ற வேலையெல்லாம் சிம்பு தான் பார்ப்பார். இந்த படத்தில் வந்து விக்னேஷ் சிவன் அப்படின்னு ஒருத்தர் பேரை போட்டிருக்காங்க. படம் ஆரம்பித்து இன்டர்வல் வரைக்கும் கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் ஒரு இலக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃபில் ஒரு பிரசவம் பார்க்குற ஒரு சீன் வரும், அங்கே தான் கதையிலே ஒரு சின்ன ஒரு பிடிப்பு வருது. அங்கேருந்து படம் கொஞ்சம் சீரியஸாகவும் கலகலப்பாகவும் ஓடி ஒரு வழியாக முடிஞ்சிருது. இந்த படத்தில் 2 பாட்டு நல்லா இருக்குது. படம் முழுக்கவுமே லண்டனில் எடுத்திருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் லாஜிக்னெலாம் பார்த்தா எதுவுமே கிடையாது. படத்தில் லண்டனில் வசிக்கிறாங்கன்னு பேர், சோத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, யாருமே எந்த வேலை வெட்டிங் போகிறதே கிடையாது. அதுபோக இந்த படத்து கூட ரிலீஸ் ஆகிருக்கிற துப்பாக்கி பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கிறனாலையும் படமும் ரொம்ப நல்லாவும் இருக்கிறதுனாலையும் அந்த படத்தை எடுத்து இந்த படம் நிற்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். இந்த படத்துடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோன்னா, இந்த படத்தை ஜபக் தயாரிச்சிருந்தார், அவர்கிட்டருந்து ஜெமினி வாங்கியிருந்தாங்க. இந்த படத்தை வியாபாரம் பண்ண முடியல அப்படின்றதுனால ஜெமினி மறுபடியும் ஜபக்கிட்டே திருப்பி கொடுத்துட்டாங்க. படத்தில் பெரிய ஏரியாவான சிட்டி என்எஸ்சி வியாபாரம் ஆகாததுனால படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் வந்துடுச்சு. ஏறக்குறைய 1.5 கோடி ரூபா டெபிசிட் வந்ததுனால படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தீபாவளி அன்னைக்கு காலையில் 7 மணி வரைக்குமே படம் பிரிண்ட் டெலிவரி ஆகலை. 7 மணிக்கு மேலே நிறையா பஞ்சாயத்துலாம் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸுக்கெல்லாம் வந்து சொன்ன தேதியில் பிரிண்ட் கொடுக்க முடியாதனால, ஏன்னா அதை ஒரு 2 நாளைக்கு முன்னால் கொடுத்தா தான் அவங்களால அங்கே கொண்டு போய் ரிலீஸ் பண்ண முடியும். படமே தீபாவளி அன்னைக்கு தான் பிரிண்ட் டெலிவரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஓவர்சீஸ் வாங்கியிருந்த ஐங்கரன் இன்டர்நேஷ்னல் இந்த படத்துடைய விலையில் 20% குறைக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு தயாரிப்பாளர் தரப்பில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் வெளியாகும் போதே 1.5 கோடி ரூபா டெபிசிட்டோடு வெளியாகிருக்கு. இந்த படம் வெஸ்டர்ன் கல்ச்சரை விரும்பக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த படம் பிடிக்கும். அது மட்டுமே ஒரு படத்துக்கு பத்தாது, படம் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு படம் பிடிச்சிருக்கணும், அதுதான் நல்ல படமாக இருக்க முடியும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மேலே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க கீழே உள்ள ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்பு கொள்ளவும். சினிமா பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள www.தமிழ்டாக்கீஸ் .net இணையதளத்தை காணவும். நன்றி, வணக்கம்.